எல்லாரும் அதுக்குள்ள வந்துட்டீங்களா? நான் இப்பதான் சில்லி சிஸ்டர் சேனல்ல நல்ல ருசியா இருக்கிற பானிபூரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த பானிபூரி ரொம்ப பார்க்கும் போதே வாயிலையச்ச ஊறுச்சு. அதுதான் இப்ப நான், அதுவும் மினி குக்கிங்ல வேற செஞ்சிருந்தாங்க. இப்ப நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இப்போ வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம பானியை செஞ்சிடலாமா? அதுக்கு முன்னே நம்மளோட கிச்சனில் இருக்க அழகான மிக்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் எடுத்து டேபிளில் வச்சாச்சு. முதல்ல இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து உள்ளே இறக்கியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மேஜிக் காட்டவா? மிளகாவும் இஞ்சியும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாமா? உள்ள நல்லா அரைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்ப்போமா? இப்போ மிக்சியில் இருக்கிற இந்த பானிபூரி மசாலாவை எடுத்து இன்னைக்கு இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கலக்குவோம். கலக்கு கலக்கு நல்லா கலக்கு 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 நல்லா கலக்கு கலக்கு கலக்கு. நம்மளோட தண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன மாதிரி சிட்டி பசங்களுக்கெல்லாம் அரைக்கிறதுலாம் செட் ஆகாது இல்லையா? அதனால இதோ இந்த மசாலாவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை கொஞ்சோண்டு எடுத்து இதில் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம சாட் மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சீரகத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி பொடி. எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப கலக்குவோம். நான் உள்ள கிழங்க ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். இதுலேயும் மசாலா ஆட் பண்ணோம்ல, உப்பு சாட் மசாலாவும் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு இருக்கலாம் இருக்கலாம். பட்டு கடையில் பானிபூரி அப்போ கேட்டாலே ஈஸியாக கிடைச்சிடும். நான் அதை வாங்கி தான் பொறிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன் எவ்வளோ புசு புசும் பொரியுது. இப்போ நம்ம பானிபூரி சேவ் பண்ணலாமா? முதல்ல குண்டு குண்டா இருக்கும் குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. மெழுகுவடி போட்டே போகிற மாதிரி போடுங்க. ஒரு கட்டில் நெக்ஸ்ட்டு சப்பையாக இருக்கிற உள்ள தேங்காய் எடுத்து உள்ளே போடுங்க. நெக்ஸ்ட்டு முறு முறுன்னு இருக்கிற மிக்சரை எடுத்து உள்ளே போடுங்க. நெக்ஸ்ட்டு ஐயா தலைவனை எடுத்து போடலாம். நம்மளோட பானிபூரி நல்ல சுவைய ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுங்க மேடம்? ரொம்ப சூப்பராக மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.